திமுகவிற்கும் மக்கள் நீதி மையத்திற்கும் கொள்கையில் பெரிய வேறுபாடு இல்லை என்றும் செயல்பாட்டில்தான் பெரிய வித்தியாசம் உள்ளது என்றும் மகேந்திரன் கூறியுள்ளார். அவருடன் நம்முடைய செய்தியாளர் தமிழரசு நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். திமுகவில் இணைந்திருக்கீங்க, இது எப்படி உணர்றீங்க? இன்னொன்று, கமலஹாசன் நீங்க வெளியே வந்தப்போ, மக்கள் நீதி மையத்திலிருந்து வெளியே வந்தப்போ கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்டு வெளியே போயிட்டாருன்னு சொன்னீங்க, இப்போ அதை நியாயப்படுத்துற மாதிரி இதாயிருக்கும். அதாவது ஒரு இயக்கத்தில் ஒரு அரசியல் இயக்கம் இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தில் இருக்கலாம், அதில் வந்து நமக்கு ஈடுபாடு இல்லைனா வெளியில் வர்றது துரோகம்னா அப்போ அவர் செய்கிறதெல்லாம் துரோகம்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லை. அவருடைய நிலைப்பாட்டுக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கும் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வர்றது, எனக்கு நான் சொல்கிறதெல்லாம் சரினா நீ நல்லாவே இல்லைன்னு துரோகம்னா அவர் நிறைய பேர்த்துக்கு பட்டம் கொடுக்கணும், அவர் பல ஆயிரம் பேர்த்துக்கு கொடுக்க வேண்டும். பாருங்கள், இந்த 11,108 பேர்த்து கொடுக்கணும் அதே பட்டத்தை. சித்தாந்தம், கொள்கை, செயல்பாடு அனைத்தும் நான் ஈர்க்கப்பட்டு இந்த திமுகவில் இணைஞ்சிருக்கேன்னு சொன்னீங்க, உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் கட்சியில்? என்னுடைய செயல்பாடு முதல் மாதிரியே மக்களிடம் போய் சேவை செய்து அவர்களுடைய ஆதரவு கட்சிக்கு எடுத்துக்கு வாங்கி கொடுக்கணுங்கிறது என்னுடைய முதல் கட்ட வேலையாக இருக்கும். இப்போ கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக இன்று முதல்வர் குறிப்பிட்டு பேசுகிறப்ப கூட சொன்னார், தோல்வி அடைஞ்சது வருத்தம் தான் அப்படின்னாரு. உங்களுடைய வருகை அப்படிங்கிறது கொங்கு மண்டலத்துக்கு எந்த அளவுக்கு பலத்தை சேர்க்கும்? இல்லை, நான் என்ன பலன் சேர்த்துன்னு நான் சொல்ல விருப்பப்படல. நான் முதல்ல போய் களத்தில் வேலை செய்து பலன் சேர்க்க வேண்டியதான் என்னுடைய பொறுப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ லேட்டாக வந்தாலும்